ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भं विकनो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परा अङ्गनेडुमदिल् पुडैचूडयोत्ति एन्नुम् அணிநகரத்துடனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குளத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோகன் குளிர காணுநாளே. கம்பனின் காவிய நாயகன் இராமாயணம் யுத்த காண்டத்திலே ராவண வதம் என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். இராமாயணத்திலே பல வதங்கள், பிராத வதம், கபந்தன் வதம், வாலி வதம், தாட்டகா வதம், நிறைய கும்பகர்ண வதம், எல்லாமே வதம் வதம் என்று சொல்கிறார்கள். தவறு செய்தவர்களை தண்டிப்பதற்கு வதம் என்று பெயர். எனவே இங்கே ராவணன் பிறன்மனை நயத்தல் என்ற ஒரு தவறை செய்ததாலே ராவணன் வதிக்கப்படுகிறான். ராமன் தேரேறினான், ராவணன் தேரேறினான் என்று பார்த்தோம். அப்பொழுது தேரை ராமன் எதிரே விடுமாறு ராவணன் சொல்ல இருவரும் நேருக்கு நேர் உலகத்திலே குட்டையை விட குளம் பெரியது, குளத்தை விட ஏரி பெரியது, ஏரியை விட கடல் பெரியது, கடலை விட பெருங்கடல் பெரியது. ஆக ஒரு குட்டையை குளம் போல் இருக்குன்னு சொல்லலாம், ஒரு குளத்தை ஏரி போல் இருக்கிறது என்று சொல்லலாம், எரியேரியை கடல் போல் இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் கடலை என்னவென்று சொல்வது? அது மாதிரி ராமராவண யுத்தத்தை எப்படி இருந்தது என்று ஓமை சொல்ல முடியாது. ராமராவண யுத்தத்திற்கு ராமராவண யுத்தமே சமம் என்று சொல்வார்கள் பெரியோர். மகோதரனை முதலிலே போருக்கு அனுப்பி லக்னோடு போர் செய்ய சொல்லி மகோதரன் இறந்து போகிறான். மகோதரன் இறந்த பிறகு ராவணன் ராமனோடு நேருக்கு நேராக நிற்கிறான். இன்று பேர் செல்லும் வேகத்து வேலை நீர் ஒங்கு நாடின் ஒதுங்கும் உலகு போல் தாங்களாற்ற சிலார் தருமாறித்தாம் நீங்கினார் இருபாலும் நெருங்கினார். ராமனும் ராவணனும் தேரிலே இருந்து கொண்டு இருவேளையும் ஆர்ப்பெடுத்து என்னலாம் பிழிவெங்கண் ராவணன் வில் ஒளி ஆடிநாதன் சிலை ஒளி அண்டம் விண்டு ஊழி பேருழி மாமழை ஒத்ததல் உலகமெல்லாம் நடுங்கும்படி இருவருடைய வில் சத்தம் கேட்கிறது. தேவர்களெல்லாம் மயங்கி தியங்கி நிற்கிறார்கள். ராவணன் அம்பு எரியும் பொழுது ராமனே அதை தடுக்கிறான். அந்த ராவனுடைய அம்பு எப்படி போயிட்டு தெரியுமா? மின் போர்த்தன திசை போர்த்தன மலை போர்த்தன இமயோ. ராவனுடைய சரக்கூட்டங்கள் அம்பு கூட்டங்கள் எல்லாவற்றையும் மூடிவிட்டனவாம். விண் போர்த்தன திசை போர்த்தன மலை போர்த்தன இமயோ. கண் போர்த்தன கடல் போர்த்தன படி போர்த்தன கலையோ. என் போர்த்தன எரி போர்த்தன இருள் போர்த்தன என்னே. பின் போர் தொழில் என்று ஆணையின் உரி போர்த்தவன் திகைத்த. அற்புதமான போரை பற்றி பேசிக் கொண்டு வருகிறார் கம்பீரன். வேல் ஆயிரம், மது ஆயிரம், எழு ஆயிரம், கோல் ஆயிரம், பிற ஆயிரம் என்று
ஆயிரக்கணக்காக, இதுவுமே சாதாரண எண்ணிக்கை கிடையாது, எல்லாமே கோடிக்கணக்கு, ஆயிரக்கணக்கு, லட்சக்கணக்கு. ராமனும் ராவணனும் சரிசமமாக ஒருவருக்கொருவர் பில் இடாமல் அற்புதமாக சண்டை போடுகிறார். ராமன் தேரும் ராவணன் தேரும் பூமியிலும் இருக்கின்றன, விண்ணிலும் இருக்கின்றன. எங்கே இருக்கிறது? இது யாருடைய தேர்வு தெரியல. தழும்பிய தேவரும் தெரிவு தந்தினர். எந்த தேர் எங்கே இருக்கிறது தெரியவில்லையா? இந்திரத்து உலகத்தார் என்பர் என்றவர் சந்திரன் உலகத்தார் என்பர் தாமரை அந்தனன் உலகத்தார் என்பர் அல்லரார் மந்தர மலையினார் என்பர் வானவர் பார்க்கடல் நடுவனார் என்பர் பல்வகை மக்கடல் நிற்கும் வரம்பினார் என்பர் மேல் கடலார் என்பர் கிழக்கு உளார் என்பர் ஆற்கடை உரும் என்பர். எங்கிருக்கிறது? எப்படி வடிகிறது? நீண்டனவோ என்பர் விசும்பு விண்டு உகக்கின்றனவோ என்பர் கீழவோ என்பர் பூண்டன புறவியோ புதிய காற்று என்பர் மாண்டன உலகம் என்று உரைக்குவாயினார். ஏழு கடலினும் தீவு ஓரேழினும் ஏழுடை மலையினும் உலகோர் ஏழினும் சூதுடை அண்டத்தின் சுவர்கள் இல்லையா உயில் கற்றன திரிந்த ஓயில. இதுவரை உலகமே கண்டிராத அற்புதமான போர் ராமராவண போர். ராமன் தேர்க்கொடியை ராவணன் அறுக்கிறார். ராமன் குதிரைகள் மீதும் மாதலி என்ற சாரதி மீதும் அம்பு தொடுக்கிறான். தொடுக்க கூடாது செய்கிறான். பதிலுக்கு ராவணன் தேர்க்கொடி வீணை கொடி, அந்த வீணை கொடியை திசைவூர் தூகில திசைருமடை செய்திரும் விசையூரு முகிழது விரி தரிசிரனோ இசைவுரு கருவியில் இனிதொரு கொடியை. கவனிங்கள், இசையுரு கருவியில் இனிதொரு கொடியை தசையுரு கனை கொடு தரை ஊற விடலும் வீணை கொடியுடைய வேந்த நீ. ராவணனை புலவர்கள் கொண்டாடுவார்கள் வீணை கொடியுடைய வேந்தன் என்று. அந்த வீணை அறுபடுகிறது. பிறகு சண்டை தொடங்கும் பொழுது சாதாரணமாக தொடங்கிய சண்டையாக இப்பொழுது உக்கிரமான சண்டையாக செய் அல்லது செத்துமடி என்ற ஒரு சண்டையாக மாறிவிட்டது. அப்பொழுது அந்த படைகள் மாறி மாறி விடப்படுகின்றன. ராவணன் காமதப்படையை விடுகிறான். காமசாஸ்திரம் அது எப்படிப்பட்டன? தீமுகம் உடையன, சுரர்முகம் உடைய, பேய்முகம் உடைய, விலமுகம் உடையும், வாய்முகம் வரிவர அணையன வருவ. தாமதம் என்பது இருட்டு. இருள் ஒரு திசை, சுருள் ஒரு திசை, உருள் ஒரு திசை, மருள் ஒரு திசை என்றெல்லாம் சொல்லுகிறார். இப்படி ஒரே இருட்டாக இருக்கிறது. ராமன் சிவாஸ்திரத்தை விடுகிறான், தாமதப்படை அழுகிறது. ராவணன் ஆசுரப்படையை விடுகிறான், ராமன் அக்னிப்படையை விடுகிறார். என்ன கை கடுப்போ என்பர் சிலர் சிலர் இவையும் அன்னமாயமே அம்பல என்பர் அவ்வம்புக்கு இன்னும் உண்டுகொள் இடம் என்பர் சிலர் சிலர் இகழ் போ முன்னம் இத்தனை முயன்றிலாம் என்பர் முனைவர். இது போன்ற சண்டை இதுவரை நடக்கவில்லை. ஆசுரப்படையும் அக்னிப்படையும் மோதுகின்றன, மயன் படையும் கந்தர்வப்படையும் மோதுகின்றன. அதாவது மயன் அந்த மயப்படைக்கலம் என்ற மாயை, அதற்கு கந்தர்வாஸ்திரத்தை ஏவுகிறார்கள். பிறகு மாயை செய்து ராவணன் இறந்தவர்களை எல்லாம் பிழைக்க வைத்தது போல, அரக்கரெல்லாம் பிழைத்துக் கொண்டது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறான். உடனே ராமன் ஞானக்கனையை குவாயிலில் வெள்ளையற்று அறவின் வெவ்விடத்தை மாய்க்குமாரிடு மந்திரம் தந்ததோர் வழியும் நோய்க்கும் நோய் தருவினைக்கும் நின் பெறும் பெயர் நொடியும் நீக்குவாயினை நீக்குவார் பிறப்பெனிங்கோ.
உடனே மாயை மாய்ப்பதற்காக ஞானாசரத்தை விடுகிறார். இப்படியாக மாறி மாறி ராவணனும் ராமனும் தேரிலே ஏறிக்கொண்டு நேருக்கு நேர் போர் புரிகிறார்கள். ராமராவண யுத்தம். சூலத்தை எடுத்து விடுகிறான் ராவணன். அந்த சூலப்படை நெருங்கி வந்து விட்டதா, என்ன அற்புதம் பாருங்கள். கம்பன் அவருக்கு முன்னவனாகிய வால்மீகி அற்புதமான இந்த காட்சியை நமக்கு தந்திருக்கிறார்கள். ராமன் அம்புகள் சூலப்படையை அழிக்க முடியவில்லை. செல்வாய் உள்வாய் வல்வாய் வெல்வாய், சூலப்படை வந்து கொண்டிருக்கிறது, அதை வெல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். மறந்தான் செய்கை மற்ற எதிர் செய்யும் வகையெல்லாம் துறந்தான், அறந்தான் அஞ்சி கால் குலைய தான் அறியாதே பிறந்தான் நின்றான் வந்தது சூலம் பிறரஞ்சே. ராமபிரான் அப்படியே ஒன்று திகைத்து நிற்கிறானாம். அப்பொழுது ராமன் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த அம்பு அந்த சூலம் ராமன் மார்புக்கு நேரே வருகிறது, அடுத்து ராமனை அது கொன்றுவிடும். சங்காரத்தான் கண்டை ஒலிப்ப தழல் சிந்த பொங்காரத்தான் மார்பெதிரோடி புகழோடும் முற்றுமுனிந்தான் வெகுழிப்பேர் உங்காரத்தால் உக்கது பல் நூறுதிராகி உங்காரத்தால். எப்படி லட்சுமண பெருமாள் எல்லா அம்புகளும் தோற்றுவிட்ட பொழுது தானே ஒரு வாய்மையும் அறமும் வெல்லுமாயின் அது ராமனுடைய தன்மையாயின் இது வெல்லட்டும் என்று சொன்னது போல, இங்கே உங்காரத்தால் எந்த ஒரு அம்பும் அடிக்கவில்லை, சூலத்தை உங்காரம் செய்தானாம். உடனே தூள் தாகிவிட்டது. ஆர்ப்பார் ஆடினார். தீர்ப்பா நீயே தீயென வேறாய் வரு தீமை பேர்ப்பாய் போலாம். எனவே நோயே நோய்க்கு மருந்தே என்று சொல்வது போல பயக்கிறது பயநாசனா என்று சொல்வார். அவனே பயத்தை உண்டாக்குகிறான், அவனே பயத்தை போக்குகிறான். அப்படியாக ராமன் ராவனுடைய அத்தனை பானங்களையும் அழித்தான். இப்பொழுது சூலம் வந்தபொழுது எதுவும் சொல்லாமல் ஓங்காரம் செய்து ஒளியாலேயே அந்த சூலத்தை அழித்தான். அப்போதுதான் ராவணன் சொல்லுகிறான், சிவனோ அல்லன் நான் முகன் அல்லன் திருமால அவனோ அல்லன் நெய்வரமில்லா மடுகின்றான் கவனோ என் செய்து முடிக்கும் தரநல்லன் இவனோ தானோ வேத முதல் காரணன் என்றான் இவனோ ஆண் அவ் வேத முதல் காரணன் என்றன். உலகம் யாவையும் தாமுலாக்களும் நிலவெருக்களும் நீக்களும் நீங்களா அழகலா விளையாட்டுடைய கம்பன் சொன்னதை மீண்டும் இங்கே ராவணன் வாய் மூலமாக சிவனோ அல்லன் இவன் நான்முகன் அல்லன் திருமால் அல்லன் இவன் யார் வேத முதல் காரணன் என்றான். அடுத்து நிறுதிப்படையை விடுகிறான். பதிலுக்கு கருடைப்படை விடப்படுகிறது. இப்படி படைகள் எல்லாம் நிலையை குறை மாறி ராமனும் ராவணனும் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ராமன் ராவணன் தலையை அறுக்கிறான். நேருவின் கொடுமுடி வீச காதரி போரிடை ஒடிந்து போய் புனரிவுக்கன ஆரியன் சரம்பட அரக்கன் வன் தலை நீரிடை விழுந்தது நெருப்புடு என்று போய் ராவணது கையை அறுக்கிறால் மீண்டும் அது முளைக்கிறது. ராவணன் தலைகள் அறுபத்து அறுபத்து சிதறி வீழ்கின்றன. அத்திர மரக்கண்முடி பத்துமொரு கொத்தன உதிர்த்த திரளால் வேதாந்த தேசிகள் பேசுவார். மீண்டும் மீண்டும் அந்த தலைகள் முளைக்கிறது. இதே நேரத்திலே ராவணனுடைய தேரிலே ராவணன் ஓர்விழந்து கிடக்கிறான். சாரதி தேரை விளக்குகிறான். மறுபடியும் தேரை கொண்டு வந்து போர்க்களத்திலே நிறுத்துகிறான். அப்பொழுது ராவணன் கேட்கிறான், சாரதியே இப்படி நீ செய்தது தவறு, தேர் திரித்தனி தேவரும் காணவே வீர விற்கை ராமக்கு வெண்ணகை
தேரவித்தையே பிழைத்தா என சாரதி பெயரோ நீ சலித்துடா. நீ எப்படி தேரை திருத்தி கொண்டு வரலாம், எனக்கல்லவா அது கேவலம் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஓய்வும் உற்றவும் நோக்கி உயிர் பொறை சாய்வு நீக்குதல் சாரதி தன்மைத்தால். சாரதிக்கு என்று சில கடமைகள் உண்டையா, ராமனிடத்திலே சாரதி சொல்லுகிறார். சாரதி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, தன் தலைவனுக்கு சோர்வு ஏற்படும் பொழுது அந்த சோர்வை போக்குவதற்கு உதவி செய்ய வேண்டும். குதிரைகள் கிடைத்தால் குதிரையை களைப்பை நீக்குவதற்கு உதவி செய்ய வேண்டும். இப்படி தேரினுடைய ஓட்டத்தை கவனிக்க வேண்டும். இதெல்லாம் சாரதி தன்மை என்று சொல்லி உடனே, அதனால்தான் என்னுடைய கடமையை செய்தேன் என்று சாரதி சொன்ன உடனே ராவணன் அவனுக்கு பரிசு தருகிறான் என்று சொல்லுகிறார்கள். இப்படி ராவணன் வில்லை துண்டிக்கிறான். மாறி மாறி வரி சிலை வங்கினான், நூறு நூறினொரு ஐயிரு நூறவை வேறு வேறு திசை உறவெண்களை நூறி நூறி ராமன் நுறுக்கினான். நாரணன் திரு உண்டியில் நான் முகன் பாரவெம்படை வாங்கி இப்பாதகன் மாறின் எய்வனின் பெண்ணி வலித்தனன் ஆரியன் அவன் ஆகிய கற்றுவான். மறுபடியும் பிரம்மாசிரத்தை விட்டுவிடாமல் பயந்து கொண்டு அவனை ராமபிரான் அழிக்கிறானான் அயன் படையாலே. இப்பொழுது ராவணன் கீழே விழுகிறான். அருமையான பாடல், கம்பனுடைய பாடல். முக்கோடி வானாலும் முயன்றுடைய பெரும் தவமோ யாரும் இக்கோடியராலும் வெலப்படாய் என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் உலகனைத்தும் செருக்கடந்த புயவலையும் தின்று மார்பில் முக்கோடி உயிர் பருகி புறம்போயிற்று ராகவன் தன் புனிதவாளி. கொலை செய்திருக்கிறது அதை புனிதவாளி என்று சொல்கிறார். காரணம் என்னவென்றால் இது வதம். முக்கோடி வானாலும் உயர்ந்துடைய பெருந்தளமும் முதல்வன் முன்னாள் எக்கோடியராலும் வெலப்பட என கொடுத்த வரமோ தவமும் வரமோ புயவலியும் ஏனெதி கோடு உலகனைத்தும் செருக்கடந்த புயவலியும் வரணம் பொருதமார்பு. பின்னாலே பார்க்க போகிறோம். இப்படி தவத்தை வரத்தை வலியை தின்று இவ்வளவு தின்ற போது தாகம் எடுக்காதா, அந்த அம்மு என்ன செய்ததாம், உயிர் பருகி உயிரை முதல்ல பருகவில்லையா, 3 கோடி வாழ்நாளை பெற்ற அவனுடைய தவத்தை பருகியதா, அதாவது தவத்தை உண்டதா, யாராலும் விளப்படாய் மனிதனை தவிர என்ற வரத்தை உண்டதாம், உலகெல்லாம் அடக்கிய அவனுடைய தோல் வலியை உண்டதாம், பிறகு உயிரை பருகியதாம். ஆர்க்கின்றவானவரும் அந்தனரும் முனிவர்களும் ஆசி கூறி தூக்கின்ற மலர் மாறி தொடர போய் பார்க்கடலில் கூறி நிராடி தேர்க்குன்றராவணன் தன் செழுங்குருதி பெரும்பறவை திரை மேல் சென்று கார்குன்றமனையா தன் கடுங்கனை புட்டிலில் நடுவன் கறந்தது அம்மா. எல்லோரும் பல்லாண்டு பாடும்படி அந்த ராமன் அன்பானது சாவனை கொன்றுவிட்டு கடலிலேயே நீராடிவிட்டு மீண்டும் அம்பராத்தூணிலே வந்து புகுந்ததாம். ராவணன் கீழே விழுந்து கிடக்கிறான். அப்போது கம்பநாடன் இந்த காலத்து குழந்தைகள் செல்ஃபி எடுப்பது போல ராமனாலே வீழ்த்தப்பட்ட ராவணன் முகப்பொலிவை வர்ணிக்கிறான் கம்பன். எப்படியாம், மடங்கள் வேகுண்டனைய சீன மடங்கம் மன மடங்க வினயம் வீய தெம்மடங்க பொரு தடக்கை செய்யல் அடங்க மயல் அடங்க ஆற்றல் தேய கம்மடங்கு முனிவரையும் தலையடங்க நிலையடங்க சைத்தனாளில் மும்மடங்கு போலிருந்தன அம்முறை தூரந்தான் உயிர் தூரந்த முகங்கள் அம்மா. அடங்கலில் சம்பத்து அடங்க கண்டீகம் அடங்கை அக்வென்று அடங்குக உள்ளே 4 அடங்களை போட்டார் திருவாய்மொழி. கம்பன் குருகுத்திரான் மேலே காதல் கொண்டவன். அதனாலே
திருவாய் மொழியிலே இவருடைய ஆச்சாரியன் குருகைநாதன் குறை கடல் காப்பதே என்று கம்பன் பணிவான். அதையினாலே அப்படிப்பட்ட கம்பன் சடகோபர் அந்தாதி பாடியவன் அவர் அடங்க என்று நாலு அடங்க சொன்னார். இவர் என்ன பண்ணிட்டார் பாருங்கள். மடங்கள் வேகுண்டனய சீனமடங்க மனமடங்க பொது தடக்கை செயலடங்க மயலடங்க கம்மடங்கு முனிவரையும் தலையடங்க நிலையடங்க சைத்தனாளில் மும்மடங்கு போலிந்தன அம்முறை தூரந்தான் உயிர் தூரந்த முகங்களம்மா. சிங்கத்தின் போன்ற கோபம் அடங்க மனம் அடங்க வஞ்சனை அடங்க செயல் அடங்க மயல் அடங்க வலிமை அடங்க எல்லாம் போய்விட்டது. இப்போது கிளீன் ஸ்லேட் ஏவுகூர் வாளியால் எய்துனாய் அடியனேன் ஆவி போம் வேளையில் அறிவு தன் புதுவினா என்று வாலி சொன்னது போல ராம பானமானது புனிதமானது புனித வாலி. எனவே அது ராவணனை புனிதமாக்கியது. ஆனால் ராவணன் என்ன ஆனான் கேட்டால் அவன் முகமானது மும்மடங்கு பொழிந்தது. ஏன்? அவன் பிரம்ம வம்சத்திலே பிறந்தவன். புரா விஸ்வச புத்திரக ராவணோ நாம ராட்சச. பிரம்ம வம்சத்திலே பிறந்தான். அதுவே ஒரு பொலிவு. யயவீரர்கள் காவல்காரர்களாக நித்தியசூரிகள் பகவானிடத்திலே காவல் காத்தவர்கள். அது ஒரு பொலிவு. எதிர்த்து இருந்தாயிலும் எம்பிரானை மூன்று பிறவிகளை அடைய வேண்டும் என்று எம்பெருமானே காதல் கொண்டது. அந்த பொலிவு. இப்படி மூன்று பொலிவு உண்டு. அந்த மூன்று பொலிவும் இப்போது மீண்டும் ராவணன் முகத்திலே தெரிந்ததா. மும்மடங்கு பொலிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்களம்மா. இப்படியாக ராவண வதம் முடிகிறது. ராமன் அந்த ராவணன் உடம்பை பார்க்கிறான். புதளத்தது ஆக்குவாயாக இனிப்பொலம் தேர என்ற போதில் மாதளிப்பேரவன் கடவ மண்டலத்தின் அப்பொழுதே வருதலோடும் மீதள இந்த பெருந்தாரை மிகும் பலப்ப கிடந்தான் தன் மேனி முற்றும் காதலித்த உருவாகி அறம் வளர்க்கும் கண்ணாளம் தெரிய கண்டி பேர்சாரதி அவனை அனுப்பிவிட்டு ராமபிரான் அங்கே கூத்தாடுகின்ற வானரங்களையும் பார்க்கிறார். ராவனுடைய விழுந்து கிடக்கும் அந்த திருமேனியை பார்க்கிறார். இந்த ராவனுடைய கம்பீரம் பின்னாலே பார்க்க போகிறோம். கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என்று சொல்லி மண்டோதரி பேசுவாள். ராவணன் புறப்பும் கண்டிருக்கிறானாம். அதாவது ஐராவதம் திக்கு யானைகள் அதனோடு போரிட்ட பொழுது அதன் தந்தங்கள் பட்டு மார்பிலே பட்டு பின்பக்கமாக வந்ததனாலே அதை புறப்பொன் என்று நினைத்துக் கொண்டானாம். ஆனால் இல்லை என்று சொல்லி வீரன் சொல்லுகிறான். அதை பின்னாலே நாம் பார்க்க இருக்கிறோம். இப்படி ராவண வதமானது ராமாயணத்திலே கம்பனாலே அருமையாக பேசப்படுகிறது. கம்பன் எதை பேசினாலும் அது உச்சத்தை அடையக்கூடியதாக இருக்கும். அது அப்படி இங்கே ராவனுடைய வீழ்ச்சி ராமனின் மாட்சி அறத்தின் வலிமை மரத்தின் தாழ்வு இப்படியாக ராமாயணத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதியை இப்போது நாம் பார்த்தோம். ராவணன் பற்றுதலை உடையவன் பற்றுதலை உடையவன் தாசரதி ராமனுடைய தந்தையார் தசரதன் பத்து பக்கம் தேரை செலுத்தக்கூடியவன் பத்து பக்கம் தேரை செலுத்தக்கூடியவனுடைய பிள்ளை பத்திரத புத்திரர் என்று சொல்வார்கள் அல்லவா. தாசரதி பத்திரத புத்திரன்
ராமன், பத்து ரதம், பத்து தலை உடையவன் ராமன், ராவணன். எனவே பத்து தலை உடைய ராவணனை பத்து பக்கம் தேரை செலுத்தக்கூடிய மகனாகிய பட்டாதி ராமன் வெல்லுகிறார். இது ஒரு அற்புதமான செய்தியாக சிந்தனைக்கு விருந்தாக பலர்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே அடங்கியவன் அடங்காதவனை அடக்குவான். ஆகையினாலே காவலில் புலனை வைத்து கடிதன்னை கடக்க பாய்ந்து என்று பேசுவார் தொண்டரடி புடியாழ்வார் திருமாலையில். பார்ப்பானகத்தில் பால் பசு ஐந்துண்டு மேற்பாடுமின்றி வெறித்து திரிவன மெய்ப்பாறு உண்டேல் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய்ச் செறிந்தே என்று திருமூலர் பேசுவார் திருமந்திரத்திலே. இப்படி ராமபிரான் அடங்கி இருந்தான். தந்தைக்கு அடங்கினான், தாய்க்கு அடங்கினான், குலகுருவுக்கு அடங்கினான், கருமத்துக்கு அடங்கினான், நேர்மைக்கு அடங்கினான், நட்புக்கு அடங்கினான். எனவே இப்படி அடக்கம் அமரவு வைக்கும், அடங்காமை ஆறுதல் வைக்கும் என்பதனாலே அற்புதமான ராமபிரான் ராவணனை கொள்கிறான். தொடர்ந்து மண்டோதரி, வீடணன், புலம்பல், பிறகு அங்கே நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன. சீதையினுடைய ஒரு அற்புதமான செய்தி, அக்னி பிரவேசம் இருக்கிறது. எவர்களெல்லாம் வந்து ராமனை மனிதன் அல்ல தெய்வம் என்று உணர்த்தப் போகிறார்கள். அடுத்து பரதனை ராமன் சந்திப்பான். அடுத்தது பட்டாபிஷேகம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ராமன் எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையை நாவும் புகன்றிடுமோ, தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே, வானவர் கை கொழ வண்டி நமாத்தெழவாய் தொலிசூல் வகுடாரண்யமே மங்களாசாசன பரே மதாச்சாரிய புரோகமி சர்வைசபூர்வைராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் ஜெகநசே பூயாத் நித்யம் ஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.